இந்தியா எப்போதும் இருந்து வந்துள்ளது உலகத்தின் வழிகாட்டியாக மதத்தின் ஆன்மீகத்தின் கலாச்சாரத்தின் கல்வியின் மற்றும் அறிவியலின் இந்தியா எப்போதும் செழிப்பை பரப்பியது அன்பு மற்றும் அஹிம்சையை போதித்தது வேற்றுமையில் ஒற்றுமையை எடுத்துக்காட்டியது இந்தியா எப்போதும் எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொண்டது வெளிநாட்டினருக்கு மரியாதை அளித்தது வசுதேவ குடும்பகம் என்பதை நிரூபித்தது பிறகு ஒரு காலத்தில் சில வெளிநாட்டினர் வந்தனர் அவர்கள் வந்தது வியாபாரம் செய்ய ஆனால் செய்தது ஏமாற்று வேலை தங்கப்பறவையின் செருவுகளை மெதுமெதுவாக முடிக்கத் தொடங்கினர் சமுதாயம் கலாச்சாரம் கல்வி மற்றும் மரபுகளை அழிக்கத் தொடங்கினர் பிறகு சதித்திட்டம் தீட்டப்பட்டது இந்தியா அடிமையாக்கப்பட்டது ஆனால் விடுதலை உணர்வை அழிக்க முடியவில்லை சுதந்திர படுகொலை வலியை தந்தது தேசபக்தி மேலோங்கியது போராட்டக்காரர்கள் புறப்பட்டனர் பெண்கள் சக்தி விழிப்படைந்தது அனைவரும் போராட புறப்பட்டனர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை சிரித்துக் கொண்டே கொடுத்துச் சென்றனர் தங்கள் உயிரை அர்ப்பணிப்பாக அழைக்க முடியாத கதைகளை எழுதிச் சென்றனர் சத்தியம் அஹிம்சை மற்றும் தியாகத்தின் ஸ்வராஜ் இந்திய சுதந்திர போராட்டத்தின் கதைகளின் தொகுப்பு விரைவில் காணுங்கள் உங்கள் தூர்தர்ஷனில்